என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்க குழந்தையே, உன்னை நான் என் மனதில் சுமந்து கொண்டு இருக்கிறேன். நான் உன்னுடைய உறவு அப்பா. உனக்கு அனைத்து நல்லது கெட்டது அனைத்து விஷயங்களையும் பார்த்து செய்யத்தான் உன் அருகில் இருக்கிறேன். ஆனாலும் மேலும் மேலும் உன்னுடைய தேவையில்லாத மனக்குழப்பங்கள் உன்னை வாட்டி சித்திரவதை செய்கிறது. இதை பார்க்கும் பொழுது எனக்கு உன் மீது கோபம்தான் வருகிறது தவிர எனக்கு என்ன செய்வது என்பது புரியவே இல்லை. என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்பொழுது நீ இருக்கும் சூழ்நிலை எனக்கு நன்றாக புரிகிறது. எந்த திசை திரும்பினாலும் தோல்வியை மட்டுமே சந்திக்கிறாய். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தோம், ஆனால் இப்பொழுது எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று யோசித்து கவலைப்படுகிறாய். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நல்ல வருமானம் வருகிறது, அதுவே சில நேரங்களில் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் கவலைப்படுகிறாய். ஏற்ற இறக்கங்களாக இருக்கிறது என்று ஒவ்வொரு நிமிடமும் யோசித்து ஏதேதோ தேவையில்லாத குழப்பத்தில் தவிக்கும் என் குழந்தையை காப்பாற்றி கரை சேர்க்க இந்த சாய் வந்துவிட்டேன். நீ எப்பொழுது என்னுடைய நாமத்தை உச்சரித்து சாய் என்னிடம் வந்துவிடுங்கள் என்று சொன்னாயோ அந்த நொடியை நான் உன்னிடம் தேடி ஓடி வந்துவிட்டேன். உன்னுடைய இஷ்டப்படி உன் வாழ்க்கை அமையும். தேவையில்லாத எண்ணங்களை உன் மனதிற்குள் நுழைக்க வேண்டாம். ஏனென்றால் உன் வாழ்க்கைதான் உன்னுடைய அழகே. மற்றவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் அனைத்து விஷயங்களையும் செய்து தரப்போகிறேன். கவலைப்படாதே, எந்த ஒரு நொடியும் உன் வாழ்க்கை வீணாகி போய்விடாது. காலை எழுந்தவுடன் தேவையில்லாத குழப்பங்களை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமான எண்ணத்துடன் வேலையை செய்ய துவங்க. எல்லாம் படிப்படியாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நாளாக இன்று அமையும். பல நாட்களாக ஏங்கினாய் அல்லவா, உனக்காக உரிமையான ஒரு உறவு வர வேண்டும், அது நிலையாக இருக்க வேண்டும். நான் ஆசைப்பட்டது தான் எதுவும் கிடைக்கவில்லை. நான் மனதாக ஆசைப்பட்ட என் உறவாவது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று என்னிடம் அழுதாய். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை காட்டுங்கள், எனக்கு ஒரு நல்ல வழியை செய்யுங்கள் சாயி என்று நீ கேட்டாய். அப்பொழுது நான் அமைதியாக இருந்தேன். இதை பார்த்து நீ பயந்தாய். என் தங்கமே, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை நாடி வந்து விட்டாய் என்றால், நான் இன்று செய்யவில்லை என்றாலும் என்ற ஒரு நாள் உனக்கான எல்லா வேலைகளையும் செய்து தந்து விடுவேன். அதனால் நீ நடக்காதோ என்ற பயத்திற்கு செல்லவே வேண்டாம். உன் வாழ்க்கையில் நல்ல வசந்தங்கள் உருவாகும். உன் வாழ்க்கையில் ஏங்கிய பல காயங்கள் மறையும். நீ இந்த காயங்கள் மறையுமா என்று ஏங்கினாய். வாழ்க்கையை புதிதாக பிறக்குமா என்று கவலைப்பட்டாய். இனி அப்படியெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கும். உனக்கு பிடித்த உறவும் உன்னுடைய வசதியும் எப்பொழுதும் உன்னிடம் நிலைத்து இருக்கும். நான் சொல்லும் பொழுது உனக்கு வெறும் வார்த்தையாக தெரியலாம், ஆனால் நடக்கும் பொழுது எல்லாம் உனக்கு புரிய வரும். சாயுடைய சக்தியை நீ அப்பொழுது நிச்சயமாகவே உணர்வாய். அதனால் இப்பொழுது நடக்கும் எதையும் வைத்து கவலைப்பட வேண்டாம். தைரியமாக இரு, எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.